ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா டாப் 8 கொரோனா வேக்சின்ஸ் இன் தி வேர்ல்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபைசர் அண்ட் பயோ என்டெக். இந்த ஃபைசர் அண்ட் பயோ என்டெக் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா நியூக்ளியோசைட் மாடிஃபைட் எம்ஆர்என்ஏ, இதனால தான் இந்த ஃபைசர் அண்ட் பயோ என்டெக் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ரெண்டு ஷார்ட்ஸாக போடுறாங்க, 3 வாரம் கேப்பில் 2 டோஸ் வந்து போட சொல்கிறாங்க. சரியா, இதோட எஃபிஷியன்சி வந்து 90-94%. ஓகேவா, இது எந்தெந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் அண்ட் ஜெர்மனியில் யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் வந்து ஃபைசர் அப்படின்றத உருவாக்கியிருக்கு, ஜெர்மனி பயோஎன்டெக்கை உருவாக்கியிருக்கு. செகண்ட் ஒன் என்னென்னா மாடர்னா. இந்த மாடர்னாவும் நியூக்ளியோசைடு மாடிஃபைடு எம்ஆர்என்ஏவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வேக்சினையும் 2 டோஸாக பிரித்து போடுறாங்க, 4 வார இடைவேளையில். சரியா, இதோட எஃபிஷியன்சி 90-94% இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது யார் பண்ணது அப்படின்னா யூஎஸ் தான். ஓகேவா, யூஎஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணதும் அவங்க தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஜான்சன் அண்ட் ஜான்சன். இது எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா வைரல் வெக்டாரால், அதாவது ஹியூமன் அடினோ வைரஸ் அப்படின்றத எடுத்து இந்த வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின் சிங்கிள் டோஸ் தான், இதோட எஃபிஷியன்சி 70-80% இருக்குது சொல்கிறாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் பெல்ஜியம், இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா ஆர் கோவிஷீல்டு, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இது தான் கோவிஷீல்டு. வைரல் வெக்டாரால் ஆனது தான், அதாவது மாடிஃபைட் சிம்பான்சி அடினோ வைரஸை எடுத்து தான் இந்த கோவிஷீல்டு அப்படின்ற வேக்சினேஷனை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவிஷீல்டை 2 டோஸாக எடுத்துக்கிறாங்க. இதோட எஃபிஷியன்சி 70-90% இருக்குது. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா யூகே ஸ்வீடன், இவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு ஒன்று ஸ்புட்னிக். ஓகேவா, இந்த ஸ்புட்னிக் அப்படின்றதும் வைரல் வெக்டாரால் ஆனது தான், அதாவது மாடிஃபைட் அடினோ வைரஸால் உருவாக்கப்பட்டது. இதையும் 2 டோஸாக எடுத்துக்கிறாங்க. இதோட எஃபிஷியன்சி 85-90% இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு இதை தான் வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் கோவிஷீல்டு கோவாக்சின் மாதிரி ஸ்புட்னிக்கும் இனி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று சினோவேக் ஆர் கொரோனாவேக். இந்த வேக்சின் எதனால் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட் வைரஸ், அதாவது கொரோனா வைரஸையே செயல் இழக்க செஞ்சு அதை நம்மளோட பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அது மூலமாக நம்மளுக்கு இம்யூனிட்டி கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த சினோவேக் ஆர் கொரோனாவேக் இதையும் 2 டோஸாக எடுத்துக்கிறாங்க. இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 67%-75%. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது யார் உருவாக்குனது அப்படின்னா சைனா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நோவாவேக்ஸ். இந்த நோவாவேக்ஸ் அப்படின்றது ப்ரோட்டீன் பேஸ்டு வேக்சின், இதையும் நம்ம 2 டோஸாக எடுத்துக்கணும். இதோட எஃபிஷியன்சி 85-89%. இது எங்கே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா யூஎஸில் தயாரிச்சிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு 8வது ஒன்று கோவாக்சின். கோவாக்சின் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் தான், இன்ஆக்டிவேட்டட் கொரோனா வைரஸ் தான் இந்த வேக்சினில் யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம 2 டோஸாக எடுத்துக்கிறோம். இதோட எஃபிஷியன்சி 70-80% இருக்குது. இது யார் உருவாக்குனது அப்படின்னா இந்தியா தான் உருவாக்கியிருக்கு. மோஸ்ட்லி இந்த வேக்சின்ஸோட எஃபிஷியன்சி வந்து 65-95% இருக்குது. இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா நம்ம இந்த கொரோனா வைரஸ்னால வேர்ல்டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அதில் இந்த வேக்சினேஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த 8 வேக்சினேஷனை தான் வேர்ல்டில் ரொம்ப பாப்புலராக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.